ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ட்ரேட் பண்ணேன், ப்ளஸ் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, ப்ளஸ் எப்படி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்ற ஃபுல்லாக ஒரு அனலைஸ் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன பொசிஷன் வச்சுருந்தேன்னு. ஸோ இந்த பொசிஷன் தான் நான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நேற்று இந்த பொசிஷன் தான் வச்சுருந்தேன், என்ன ஃபாலோ பண்ணுறது தெரியும். பார்க்காதவங்க நேற்று வீடியோ போய் பாருங்கள், ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த பொசிஷன் தான் டோட்டலாக வச்சுருந்தேன் என்னோட பொசிஷன். ஆக்சுவலாக நேற்று நான் எடுத்ததுக்கு காரணமே இந்த பொசிஷனு. லாஸ்ட் நாலு நாளாக திங்கள் செவ்வாய் புதன் நாலு நாளாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பெருசாக மூவ் ஆயிடுச்சு பயங்கரமாக மேலேங்கிலையும். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பெருசாக மூவ் ஆகுதுன்னு நினச்சி தான் இவ்வளோ தூரத்தில் எடுத்தேன். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே பாருங்கள் 17,750 கால் போட்டு செல் பண்ணுறேன். எப்போவுமே 250 பாயிண்ட் டிஃபென்ஸில் தான் பை பண்ணுவேன். அப்போ 250னா 17,500 தான் பை பண்ணணும். இந்த பக்கம் 18,000 தான் பண்ணும். ஆனால் இப்போ பாருங்கள் 350 பாயிண்ட் டிஃபென்ஸில் பை பண்ணிருக்கேன். ஏன் இவ்வளோ தூரம் பை பண்ணேன்னா ஆப்ஷனல் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கம்மியாகும், இன்னும் கொஞ்சம் கிட்ட போனால் அதனால் லாங்காக போனால் கொஞ்சம் ப்ரீமியம் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் கொஞ்சம் லாங்காக போனேன். பட் ஆனால் நீ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனே நம்மளை போட்டாங்க ஒரே போடா. பிரேக் ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 975, 17,975 தான் பிரேக் ஈவன். ஓகேங்களா? ஸோ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஆக்சுவலாக கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி 800 தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஃபஸ்ட்டு கண்டிலே பெருசாக போட்டான், கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. அடுத்து மூணாவது கண்டில் இது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, 850 வரைக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம வச்சிருந்தா வேலைக்காகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய பொசிஷன் சஜெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே ஏறிட்டுருந்துச்சு. சரி, மேலே இது மாதிரி போயிட்டே இருந்தால் கண்டினியூஸாக லாஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை. ஏன்னா மார்க்கெட் இது மாதிரி பூம் ஆச்சுன்னா டைம் டிகே வந்து ப்ளேவே பண்ணாது. ப்ளே பண்ணலன்னா எப்படினாலும் ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு நமக்கு அதை அப்படின்றதுக்காக நான் மெயினாக என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்ன பண்ண ஆரம்பிச்சுன்றதை க்ளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் நீங்களும் வந்து லாஸ் எல்லாமே என்னை பொறுத்துக்கு வெளியே வரலாம். ஓகேங்களா? இதுதான் இதோட பொசிஷன். ஸோ இதுதான் என்னோடய மேப். ஓகேங்களா? அதுதான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இதில் நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன பண்ணேன்னு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் வந்து 80 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுல. ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணேன்னா ஆக்சுவலாக 400 இதை கட் பண்ணிட்டேன் புட் ஆப்ஷன். ஏன்னா வந்து புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அதனால் மார்க்கெட் கீழே வந்தால் எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்றதுக்காக 450 ஒரு 50 பாயிண்ட் முன்னாடி வந்துட்டேன். ஓகேங்களா? ஒரு 80-85 பாயிண்ட் கேப் அப்பில் இருக்கும்போது, மார்க்கெட் வந்து அப்பில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா 110-120 பாயிண்ட் போயிடுச்சு. 110-120 பாயிண்ட் போயிட்டோன்ட்டா சரி இதுக்கு மேலேயும் நம்ம இதை வச்சிருந்த வேலைக்கு ஆகாது, சரி இன்னும் வந்து நமக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சுனா கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் சொல்லிட்டு இதையும் கட் பண்ணிட்டேன். 450 கட் பண்ணிட்டு 500 ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 17,500 கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன். கிட்ட வந்தோடனே எனக்கு கீழே வந்துச்சு நல்லா ப்ராஃபிட் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை ஓப்பன் பண்ணேன். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் இன்னும் 120-150 புள்ளி வரைக்கும் மேலே போக ஆரம்பிச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராஃபை. அதுக்கப்புறம் 150 புள்ளிக்கிட்ட மேலே போயிடுச்சு. மேலே ஏற்றோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஏன்னா புட் ஆப்ஷன் வந்து 17,750 புட் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி ப்ரீமியம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதுக்கு ஆனால் கால் ஆப்ஷன் வந்து இந்த கால் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், 17,750 கால் ஆப்ஷன் இது வந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த மண்டியில் போக ஆரம்பிச்சிச்சுல கிட்டத்தட்ட 850 பண்ணால் 100 பாயிண்ட் உள்ளே இருக்குது. 100 பாயிண்ட் உள்ள இருக்குன்னா ப்ரீமியம் வந்து பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிச்சு. சரி இதுக்கு மேலே வச்சிருந்த வேலைக்காகனு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் இதை கட் பண்ணிட்டேன். 17,750 புட் ஆப்ஷன் கட் பண்ணிட்டு 17,800 புட் ஆப்ஷன் உள்ளே வந்துட்டேன். ஓகேங்களா? 800 புட் ஆப்ஷன் உள்ளே வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் செல் பண்ணதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டேன். சரி இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே கீழே இறங்குதா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தேன். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த 17,850 அந்த ரேஞ்சிலேயே ஒரு மேலே 17,900 தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. சரி இன்னும் 17,900 இருக்கே, நம்ம இன்னும் 750 கால் ஆப்ஷன் இதை கால் ஆப்ஷன் வச்சுருந்தேன் வேலைக்கு ஆகாது. ஏன்னா 750 எங்கே இருக்குது, 900 இருக்குது, 150 பாயிண்ட் இந்த மண்டில் இருந்துச்சுன்னா டைம் டிகேவே ஆகாது, வேலைக்கு ஆகாது. சரி ஓகே, மேபி ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் இறங்குது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்றது நான் பண்ணேன்னா இதை கட் பண்ணேன். எது 17,750 கால் ஆப்ஷன் கட் பண்ணிட்டு 17,800 கால் ஆப்ஷனுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? அப்படியே ஸோ 17,750 ஸ்டாண்டர்ட்லேருந்து 17,800 ஸ்டாண்டர்டில் வந்துட்டேன். பையிங் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனில் எனக்கு இது இருந்துருக்கு, இது இருக்குது 17,700 புட் ஆப்ஷனும், கால் ஆப்ஷனில் 18,100 கால் ஆப்ஷன் அப்படியே தான் இருக்காது. ஓகேங்களா? இதில் கால் ஆப்ஷனில் கை வைக்கவே இல்லை, இது இருந்துச்சு பையிங்கில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதேத்திலே ஸ்டேபிள் ஆகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே மார்க்கெட் பெருசாக இறங்காது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. இல்லை இறங்காது அப்படி இல்லைனா மேலே தான் போகுது பாசிபிலிட்டி இருக்கு போல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஏன்னா நீங்கள் இதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் காட்டுறேன். யா இந்த இடத்துல பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெரிய கண்டினியூஸாக ஒரு கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நான் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பெருசாக மூவ் ஆகாது, ஒன்று மேலே போகும் இல்லாட்டி இடத்துல நிற்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம பெருசாக லாக் ஆகக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினச்சும்போது நான் நம்ம 17,500 புட் ஆப்ஷன் வச்சுருந்தோம்ல, ஆக்சுவலாக பை பண்ணியிருந்தோம்ல, இது வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, இந்த ப்ரீமியம் இன்னும் வச்சுருந்தா நமக்கு வந்து அதிகமாக டேக்கே ஆகும். ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் வரது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுக்காக இதை கட் பண்ணிட்டு 17,300 ஓகேங்களா கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணிட்டேன். 15 ரூபாக்கு ப்ரீமியம். ஸோ இதை ஏன் ஓப்பன் பண்ணேன், மார்க்கெட் இன்னும் மேலே ஏற எனக்கு 17,800
இப்போ இது கம்மியாகும் பயங்கரமாக ஓகேங்களா. ஆனால் இந்த 15 ரூபா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கம்மியாகாது, ஏன்னா ஆல்ரெடி 15 ரூபா தான் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக கம்மியாகாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த பை வேணா இந்த இடத்துல பை எடுத்தேன் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி லாங்கில் பை எடுக்கும்போது எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் என்னோட பிரேக் வேணுனதுனால பிரச்சனை இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரேக் வேணும் எப்படி இருந்துச்சுன்னு. இது வந்து மார்க்கெட் முடிஞ்சது இந்த இடத்துல, பட் ஆனால் காலையில் பயங்கரமாக என்னோடய பிரேக் வேணும் தாண்டிச்சு. ஸோ அந்த இடத்துல நான் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதை நான் பொசிஷன்ஸ் அப்படியே வச்சிருந்தேன்னா எனக்கு 2400 ரூபா நான் லாஸ் வந்திருக்கும். பட் ஆனால் நான் பொசிஷன்ஸை வந்து கிட்டத்தட்ட 1600 ரூபா லாஸ்ட்லேருந்து தான் க்ளோஸ் பண்ணேன், வேறு வழி இல்லாமல். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிட்டோன்னா என்னோடய பொசிஷன்ஸ் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இது டோட்டலாகவே இதை கட் பண்ணிட்டு வெளியே வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தேன். பேங்க் நிஃப்டியில் ஓரளவுக்கு டீசென்ட் ரிட்டர்ன் இருந்துச்சு, டீசென்ட் ப்ரீமியம் இருந்துச்சு. எங்கேன்னு காட்டுற பாருங்க. ஸோ சாரி இதான் காட்டணும்னு நினச்சேன், இதை காமிச்சிடறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்க 836 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 252 ரூபா ஓப்பன்லேயே லாஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலாம் எடுத்து, இங்கே பார்த்திங்கன்னா தெரியுதுல பேங்க் நிஃப்டி ட்ரேடு, பேங்க் நிஃப்டிலாம் எடுத்து கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டிலாம் எடுத்தேன். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 167 ரூபா, அதாவது பார்த்திங்கன்னா அந்த 1600 ரூபா ஃபுல்லாகவே 10:30 டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. சாரி இதில் பார்த்தா தெரியாது போல். இப்போயே பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் டைமு 10:47 10:45 ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் லாஸில் கவர் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்துட்டேன். சரி இது மேலே மார்க்கெட்டில் பண்ண தேவையில்ல, ரொம்ப வாலட்டிலாக இருக்குது அப்படின்றனால வெளியே வந்துட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன், வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. இது வந்து நான் அப்புறம் சொல்ல லாஸ்ட்டாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 327 மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 250 ரூபா வந்து டாக்ஸஸே போயிடும். ப்ரோக்கரேஜ் நமக்கு கிடையாது ஃப்ரீ தான். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. மீதி 200 ரூபா தான் இருக்குது, அந்த 200 ரூபா தான் நமக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா. இன்றைக்கி 200 ரூபா ப்ராஃபிட்ன்றது பெருசாக இல்லை ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக லாஸ் இல்லாமல் இருக்குது. அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான் இன்றைக்கி இவ்வளோ வாலட்டைலானதுக்கு ஓகேங்களா. இதான் என்னோட பொசிஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எம்டிஎம்ல நான் இப்போ என்னோடய ஆப்லேயே காட்டுறேன். இதான் என்னோடய இது, ஒரே நிமிஷம் யா ஓப்பன் ஆகட்டும். யா என்னோடய எம்டிஎம் வந்து 128 ரூபா காட்டுது. அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று பொசிஷன் எடுத்திருக்கேன். என்ன பொசிஷன் எடுத்துருக்கேன்றதை சொல்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக 37800 காலு புட்டு ஓகேங்களா. இந்த ரெண்டுத்தையும் 4 செட்டு செல் அடிச்சிருக்கேன். பை வந்து பார்த்திங்கன்னா 700 பாயிண்ட் தள்ளி, புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 600 பாயிண்ட் தள்ளி பை பண்ணிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும். கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 38600 ஓகேங்களா. ஸோ கால் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் தள்ளி தான் இது பண்ணிருக்கேன். சாரி 800 பாயிண்ட் தள்ளி கால் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் 800 பாயிண்ட்டும் புட் ஆப்ஷன் 600 பாயிண்ட் தள்ளியும் நான் பை பண்ணிருக்கேன் ஓகேங்களா. ஏன் நான் இது மாதிரி பை பண்ணுறேன் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்துக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, கீழே பார்த்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே கொஞ்சம் நான் டிஃபரெண்ட் எடுத்துட்டேன். ஸோ இது அப்ஸ்ட்ராவில் நீங்கள் பார்க்கணுன்னா யா அப்ஸ்ட்ராவில் தான் இது, சாரி இதா யா இதான் அப்ஸ்ட்ராவில் பார்க்கணுன்னா இதான் என்னோடய பொசிஷன்ஸ் தெரிஞ்சுங்களா. பேங்க் நிஃப்டி இது தெரிஞ்சுங்களா, 4 செட்டு எடுத்துருக்கிறது. ஸோ மேக்ஸிமம் லாஸ் வந்து 26000 ரூபாய், மேக்ஸிமம் ப்ராஃபிட் 53000 கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் கொஞ்சம் கம்மி, அப் சைடு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு மார்க்கெட் மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். 9 ஃப்ளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பைரி வரைக்கும் கொண்டு போகலான்னு இருக்கேன். பட் ஆனால் மார்க்கெட் இந்த அளவு வொலடைல் ஆகும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அப்போதைக்கு இருக்க கரண்ட் பொசிஷன்ஸ் கட் பண்ணிட்டு வெளியே வரதான் ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் வொலடைல் இல்லாமல் நார்மலாக போச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி நெருக்கி ஈஸியாக கொஞ்சம் எக்ஸ்பைரி கொண்டு போகலாம். ஸோ எப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக தினமும் வீடியோஸில் போடுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பாருங்கள், அப்படி தான் உங்களுக்கு புரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னால் அது என்ன விஷயன்றதை சொல்கிறேன் பாருங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க. இப்போயே சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கால் ஆப்ஷன் பாருங்கள் 420, புட் ஆப்ஷன் 420 கிட்டத்தட்ட எவ்வளோக்கு செல் பண்ணுறேன், 840 ரூபாய்க்கு செல் பண்ணுறேன் ஓகேங்களா. பட் ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தை என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். யா இந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு காட்டணுச்சேன். பொசிஷன் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இதுதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. 37800 இருக்காங்களா, புட் ஆப்ஷனை பாருங்கள் ஓகேங்களா, எவ்வளோ இருக்குது 400 ரூபாயில் இருக்குது ஓகேங்களா. கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது 431 ரூபாயில் இருக்குது. ஸோ இதுவும் இது கணக்கு பண்ணினா மொத்தம் 831 ரூபா கரெக்டுங்களா. ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணினா கால் ஆப்ஷனும் இதையும் கொடுத்தீங்கன்னா 831 நான் வச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸ்க்கு எத்தனை மணிக்கு இது செல் பண்ணுறீங்க, டைம் என்ன பாருங்கள், 3:25 மார்க்கெட்டே முடிய போகுது, 3:25 நம்ம என்ட்ரா இருக்கும் இத்தனைக்கும் ஓகேங்களா. ஆக்சுவலாக இது நான் 3 மணிக்கு பார்த்தேன். 3 மணிக்கு பார்க்கும்போது இந்த ரெண்டுத்தையும் கூட்டும்போது எவ்வளோ தரமா இருந்துச்சு, 415 413 தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட. நான் பார்த்தேன் நல்லாவே எனக்கு தெரியும் 3:30 ஓகேங்களா, 3:10 பார்த்துட்டுருக்கேன். 415 410 அப்படி தான் இருந்துச்சு. 3 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து வேகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ரெண்டு பக்கமே, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். ஸோ இது மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு. நான் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே செல் பண்ணுவாங்க, எல்லாமே பொசிஷன்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறவங்க எல்லாமே ப்ராப்ளம் ஆவாங்க. 3:25 டைம் பாருங்கள், இது 330 ஓகேங்களா, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன்ஷாட்டில். இப்போ பாருங்கள் கால் ஆப்ஷன் வந்து பாருங்கள் 405, புட் ஆப்ஷன் 440. ஸோ டோட்டலாக 845 ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, 832 இருந்துச்சு, 31.5 32 போடுறேன். அப்போ 13 பாயிண்ட் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் மார்க்கெட்டு
13 பாயிண்ட்டு ஒரு ஸ்ட்ரடலில் செல் பண்ணியிருந்தா அவங்களுக்கு லாஸ் ஒரு செட்டுக்கு. அப்போ ஒரு 13 பாயிண்ட்னா எவ்வளோ ஆச்சு, 250 300 325 ரூபா 325 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணல, 5 மினிட்ஸ்லேயே லாஸ் ஒரு லாட்டு ஒரு செட்டுக்கு. இதே ஒரு 5 செட்டு போட்டவங்க 10 செட்டு போட்டவங்க என்ன ஆகுது, ஓப்பனிங்லேயே 3000 ரூபாய் பே சிம்மாவே லாஸ் ஆகிருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா. அதனால தான் நான் எடுக்கிற ஸ்டேக் ப்ரைஸ் எப்படி எடுப்பேன், நான் எப்படி சூஸ் பண்ணுவேன் என்னோட இது அப்படி எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்கிறோம் பாருங்கள். ஏன்னா நானும் இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து மாட்டியிருக்கேன். அந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக பாருங்கள், இதுதான் பேங்க் நிஃப்டி டைமிங் பாருங்கள் கரெக்டாக. நான் 9:27 3:27 எடுக்க ஆரம்பித்தேன் நான். அதனால தான் எப்போவுமே என்னோடய எக்ஸிக்யூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் 25 25 50 50 இது பையிங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 25 25 தனித்தனியாக மொத்தம் 4 செட்டாக நான் 100 100 எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் நான் ஒரு செட்டாக எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும்போது இதுவாகும்போது நமக்கு வந்து பெருசாக லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இது மாதிரி எடுக்கிறேன். இது மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக ப்ராப்ளம் வராது, கொஞ்சம் ஆவரேஜான நல்ல டீசென்டான ப்ரைஸ்க்கு நம்மளால் எடுக்க முடியும். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரோக்கரேஜ் கிடையாதுனால எத்தனை வாட்டி நான் சிங்கிள் சிங்கிள் ட்ரேட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு மந்த்லியில் டோட்டலாகவே 1 மந்த்துக்கு 1000 ரூபா தான், எவ்வளோ வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒரு ட்ரேடாக பண்ணாலும் சரி 10 ட்ரேட் ஒன்றா பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால தான் நான் சிங்கிள் சிங்கிள் என்ட்ரியாக கொடுப்பேன் எப்போவுமே. அப்போ தான் பிரச்சனை இல்லை. எக்ஸிட் ஆகும்போது மோஸ்ட்லி சிங்கிள் சிங்கிள் எக்ஸிட் ஆனால் தான் நம்ம வந்து ஒரு நல்ல டீசென்டான ஒரு பேனிக் ஆகாமல் இருப்போம். ஏன்னா கால் ஆப்ஷன் நீங்கள் கட் பண்ணுவீங்க, டக்குனு புட் ஆப்ஷன் வேகமாக ஏறிடும். புட் ஆப்ஷன் இப்படி வேகமாக ஏறும்போது என்ன பண்ண முடியும், அப்போதையே நம்ம பெரிய லாஸ் ஆகிறது பாசிபிலிட்டி. இதை நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாத்தையும் ஒரு செட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸும் வராது, பிரச்சனையும் வராது ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நான் இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னா அது என்னன்றதை இப்போ சொல்கிறோம் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விக்ஸ் பாருங்கள், இந்தியா விக்ஸ் யாரெல்லாம் வாட்ச் பண்ணாங்களோ இல்லையான்னு தெரில எனக்கு. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பெருசாக வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. இந்தியா விக்ஸ் வந்து பெருசாக பாசிட்டிவாக வரல ஓகேங்களா. பட் ஆனால் இதுக்கும் மார்க்கெட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது ஓகேங்களா. ஏன்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இங்கே பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட்டு இங்கேருந்து 800 ஆக்சுவலாக வந்து நேற்று 750 க்ளோஸ் ஆச்சு ஓகேங்களா. 750 900 150 பாயிண்ட் மேலே ஏறிச்சு, திருப்பி அங்கேருந்து 200 பாயிண்ட் விழுந்துச்சு, திருப்பி இங்கேருந்து 130 பாயிண்ட் ஏறுக்கு. எவ்வளோ பெரிய ஓலட்டைல் பாருங்கள் மார்க்கெட், இந்த அளவுக்கு பெரிய ஓலட்டைலாக இருக்குது மார்க்கெட்டு. அப்போ கூட இந்தியா விக்ஸ் வந்து பெருசாக ஏறவே இல்லை. ஸோ அப்படின்னா என்ன தெரியுது, இந்த ஓலட்டைல் வந்து ஒரு பெரிய இதில் ஒரு சின்ன ஜர்க்கு தான் இருக்கே தவிர இது இதுக்கு மேலே ஃபர்தராக தொடரும் அப்படின்றது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஓலட்டைல் ஆகும்போது விக்ஸ் ஏறிஞ்சு, பட் ஆனால் இப்போ விக்ஸ் ஏறல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமான மார்க்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஷனில் ஸ்டாடில் யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி இந்த இதில் 2 செல் அடிக்கிறாங்க நிஃப்டிலேயே பேங்க் நிஃப்டி அடிக்கிறாங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் இல்லை 350 பாயிண்ட் தள்ளியே நீங்கள் பை பண்ணலாம். கிட்ட ரொம்ப கிட்ட பை பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப கிட்ட பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ப்ராஃபிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு பிரேக் ஈவன் வந்து கிட்ட தான் இருக்கும். அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகாது, மூவ்மெண்ட் ஆகாதனால கொஞ்சம் தள்ளியே நீங்கள் பை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால தான் நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் தள்ளி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம மண்டே பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது என்ன ஆகுதுன்றதை பார்த்துட்டு பண்ணலாம். நம்ம கண்டினியூஸாக தினமும் வந்து நம்ம என்ன ட்ரீட் பண்ணுறோம் இது பண்ணுறோம் அது க்ளியராக போடும். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் க்ளியர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.